வணக்கம் மக்களே, 100 நாள் வேலை, இனிமேல் யாரும் தப்பிக்க முடியாது. ட்ரோன்கள் பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய 100 நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலை, நம்ம ஒவ்வொரு வீடியோக்களிலுமே சொல்லுவோம். அதிகப்படியான ஊழல்கள் நடக்கக்கூடிய ஒரு வேலைனா 100 நாள் வேலை தான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அதிகப்படியான ஊழல் எப்படி நடக்குது அப்படின்னா, வேலைக்கு வராதவர்களுக்கு சம்பளம், அதுவும் பகுதி இவங்களுக்கு பகுதி அவங்களுக்கு. அதே போல வேலைக்கு வந்து இங்க போட்டா எடுத்துட்டு அவங்க வந்து வேற வேலைக்கு போயிருவாங்க, அதுலயும் இவங்களுக்கு பகுதி இவங்களுக்கு பகுதி. இப்படித்தான் சம்பளம் ஊழலானது நடக்குது. அது மட்டும் இல்லாம வேலைக்கே வராத இறந்த நபர்களின் வங்கி கணக்கிலும் பணமானது செலுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி ஊழல்கள் பாத்தீங்கன்னா அனைத்து இடங்களும் சொல்ல முடியாது, ஒரு முக்கால்வாசி இடங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்கும் தெரியும். இதற்கு தான் வந்து குறை தீர்ப்பாளர்களை அந்தந்த மாநில அரசுகள் நியமனம் பண்ணாங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே நிர்ணயிச்சாங்க. குறைதீர்ப்பார்களை போட்டதுக்கு அப்புறமே ஊழல்கள் அதிகமாக நடக்குது, இதை என்னடா பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்த மத்திய அரசு பாத்தீங்கன்னா இதற்கு ட்ரோன் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு பொய்ன்னு நினைச்சீங்கன்னா வீடியோ என்ட்ரன்ஸ்ல ஸ்கிரீன்ஷாட் கொடுத்திருப்பேன் பாருங்க, அந்த ஸ்கிரீன்ஷாட்டை படிச்சு பாருங்க, அதுல அப்படியே உங்களுக்கு தெரியும். அதாவது 100 நாள் வேலையில் ட்ரோன் பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ட்ரோன் பயன்படுத்தலாம் அப்படின்னா அதாவது ஆள் இல்லா அதிகாரிகள் வரக்கூடிய சமயத்தில் வேலை செய்யற மாதிரி அதிகாரிகள் யாரையும் பிடிக்க முடியல, போயிடுறாங்க. அப்படியே வந்தாலும் அதிகாரிகளுக்கு பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. இந்த பிரச்சனைகள் இனிமே இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த 100 நாள் வேலையில் ட்ரோன் பயன்படுத்த மத்திய அரசு அனுமதியானது கொடுத்திருக்காங்க. அதுவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ட்ரோன் பயன்படுத்துங்க. இந்த ட்ரோன் ஆனது வந்து அந்த குறை தீர்ப்பாளருக்கும் அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெயின் அரசாங்கம் கமலோட மெயின் கண்ட்ரோல் இருக்கும் அங்க இந்த புகைப்படம் ஃபுட்டேஜ் பூராமே அங்க போகணும், அந்த அளவுக்கு செட் பண்ணி நீங்க ஒவ்வொரு ஏரியாவா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடிகளும் தனியா ஒரு அதிரடியான அறிக்கையும் கொடுத்துட்டாங்க. இனிமேல் யாரும் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளிவந்திருக்கு நண்பா. ஆக மொத்தம் 100 நாள் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப் வைக்கிறதுக்கு ட்ரோன் பயன்படுத்த போறாங்க அப்படிங்கறத உண்மையும் கூட பார்க்கலாம். இந்த ட்ரோன் எந்த மாதிரி வேலை செய்யும், எப்படி நடக்க போகிறது அப்படிங்கறத வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.